வணக்கம் நேர்களே இது மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் பயாஸ்கோப் பைல்வான் பரபரப்பான சினிமா துணுக்குகளை நான் வழங்குகிறேன் மாமனாரும் மருமகனும் ஒரே நாளில் தேசிய விருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான இந்திய அரசின் உயர்ந்த சினிமா விருதான தாதா சாகேப் பால்கே விருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கிடைத்திருக்கிறது அதே போல இந்திய அரசின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான சிறந்த நடிகர் விருது நடிகர் தனுஷுக்கு அசுரன் படத்து கிடைத்திருக்கிறது அறுபத்தி ஏழாவது இந்திய திரைப்பட தேசிய விருதுகள் வழங்கும் விழா மே மூன்றாம் தேதி நடக்கிறது மே மூணாம் தேதி என்றைக்குன்னு தெரிதா தமிழக சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுகள் மே இரண்டாம் தேதி வெளியாகிறது சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான மறுநாள் மே மூணாம் தேதி டெல்லியில் சிறந்த திரைப்பட தேசிய விருதுகள் வழங்கப்பட ஒரே நாளில் தாதா சாஹேப் பால்கே விருது ரஜினிகாந்துக்கும் அவருடைய மருமகன் தனுஷுக்கு சிறந்த நடிகர் தேசிய விருதும் வழங்கப்பட இருக்கிறது இது ஒரு வரலாற்று சாதனையாகும் இந்திய சினிமா வரலாற்றில் மாமனாருக்கு தேசிய விருதும் மருமகனுக்கு சிறந்த நடிகர் விருதும் ஒரே நாளில் வழங்கப்படுவது இதுவே முதல் தொடவை என்பது குறிப்பிடத்தக்கது திருமண சர்ச்சை ஆன்மீக பயணம் மேற்கொண்ட நடிகை நடிகை அமலாபால் இயக்குனர் விஜயை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் காதலித்து திருமணம் செய்து கொண்ட வேகத்திலேயே சில ஆண்டுகளிலேயே இருவருக்கும் மனமுறிவு ஏற்பட்டது இதன் காரணமாக விவாகரத்து பெற்றுக்கொண்டார்கள் விஜயும் அமலாபாலும் இயக்குனர் விஜய் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு குழந்தையும் பெற்று கொண்டார் அமலாபால் இன்னும் ஐ ஆம் சிங்கிள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் சமீபத்தில் அவர் ஒரு ஆண் நண்பருடன் நெருக்கமாக இருந்த புகைப்படம் மீடியாக்களில் வெளிவந்தது அந்த பாய் ஃப்ரெண்டைத்தான் தான் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் அமலாபால் என்றும் செய்திகள் வெளியானது இது உண்மையல்ல என்று சொன்ன அமலாபால் திருமண சர்ச்சையினால் ரொம்ப மனசு உடைஞ்சு போனார் அந்த மனசு உடைந்து போனதன் எதிரொலியாக நிம்மதியை தேடி இப்போது அவர் இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த் அடிக்கடி ஆன்மீக பயணம் மேற்கொள்வார் இமயமலைக்கு ரஜினிகாந்த் வழியில் இப்போது அமலாபால் இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இயக்குனராகும் நடிகர் இயக்குனர் பாலாவால் தாரை தப்பட்டை படத்தில் வில்லனாக அறிவுமானவர் ஆர்கே சுரேஷ் அதற்குப் பிறகு ஆர்கே சுரேஷ் பல படங்களில் குணச்சிதிரை வேடங்களில் நடித்தார் நான்கு படங்களில் அவர் கதாநாயகன் நடித்தார் இரண்டு படங்கள் சுமாராக போயின அடுத்த கட்டமாக ஆர்கே சுரேஷ் இயக்குனர் அவதாரம் எடுக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார் ஆர்கே சுரேஷ் எழுதி இயக்கும் திரைப்படத்துக்கு குரு பூஜை என்று பெயர் வைத்திருக்கிறார் இதை ஆர்கே சுரேஷே அறிவித்திருக்கிறார் கர்ணன் படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருப்பவர் கேரள நடிகை ரெஜினா விஜயன் இவருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் மன அழுத்த நோய் ஏற்பட்டது இதன் காரணமாக சில மாதங்கள் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் சமீபத்தில் கர்ணன் படத்தில் அவர் நடித்து கொடுத்தார் நடித்திருந்தபொழுது அடிக்கடி அலர்ஜி நோயால் மிகவும் அவதிப்பட்டார் படப்பிடிப்பு இல்லாத நேரங்களில் படப்பிடிப்பு ஓய்வு நேரத்தில் உடனடியாக மருத்துவரை வர வரவழைத்து அடிக்கடி அலர்ஜி நோய்க்கு சிகிச்சை பெற்று கொண்டார் ரஜினா விஜயன் அஜித் பிறந்த நாளில் வலிமை படத்தின் முன்னோட்டம் எல்லா ரசிகர்களும் இப்போ அதிகமாக கேட்டுக்கொண்டிருப்பது வலிமை படத்தின் அப்டேட் சொல்லுங்கள் அப்டேட் சொல்லுங்கன்னு இன்னும் பத்தே நாட்களில் வலிமை படத்தின் படப்பிடிப்பு முற்றிலும் முடிந்துவிடும் என்று இயக்குனர் தெரிவித்திருக்கிறார் இந்த படத்துக்கு நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூர் தயாரித்திருக்கிறார் மே ஒன்றாம் தேதி தல அஜித்துக்கு பிறந்தநாள் அன்றே தினமே வலிமை படத்தின் முன்னோட்டத்தையும் ஃபஸ்ட் லுக்கையும் வெளியிடுவதாக இருக்கிறார்கள் வலிமை படத்தின் தயாரிப்பாளர் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் தியேட்டர் உரிமை மட்டும் வலிமை படத்தின் மதிப்பு அறுபது கோடி அறுபது கோடிக்கு வியாபாரமாக இருக்கிறது தியேட்டர் உரிமை மட்டும் படம் இந்த படத்தை ராகுல் என்பவரும் மதுரை கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு என்பவரும் இணைந்து இந்த படத்தினுடைய தமிழ்நாட்டு விநியோக உரிமையை வாங்கியிருக்கிறார்கள் என்று சமீபத்தில் சொன்னார் தயாரிப்பாளர் போனி கபூர் தெலுங்கு நடிகை தமிழ் கற்றுக்கொண்டது எப்படி தெலுங்கிலிருந்து தமிழுக்கு வந்து பல படங்களில் கதானை அடித்து கொண்டிருப்பார் ஸ்வேதா ஷர்மா படப்பிடிப்பில் ரொம்ப சரளமாக தமிழ் பேசிக்கொண்டிருந்தார் ஸ்வேதா சர்மா என்னங்க நீங்கள் அக்கடை தேசத்துலேருந்து வந்திருக்கீங்க தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர் தமிழ் எப்படி இவ்வளவு அச்சர சுத்தமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டோம் அதுக்கு அவர் சொன்னார் நான் நடிக்க வருவதற்கு முன்பே இசையமைப்பில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அதனால் பாடகி ஆகணும்னு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன் முதல் முதலில் இசையமைப்பாளர் சிஎம் சாம் அவர்களிடம் நான் வேலை பார்த்தேன் சிஎம் சாம் வந்து எனக்கு தமிழ் கற்றுக்கொடுக்க ஒரு தமிழ் ஆசிரியை நியமித்தார் தொடர்ந்து எட்டு மாதம் சிரமப்பட்டு தமிழ் எழுத பேச படிக்க கற்றுக்கொண்டேன் என்றார் ஸ்வேதா ஷர்மா இப்படி எல்லா நடிகைகளும் தமிழ் பேசினா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஆரம்ப காலத்தில் பானுமதி சாவித்ரி உள்ளிட்ட அத்தனை தெலுங்கு நடிகைகளும் தமிழ் நன்றாக பேச தெரிந்து கொண்டு தமிழ் படங்களில் தமிழில் பேசினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது டில்லி பிரமுகர்கள் நிதி உதவியால் சொந்த படம் தயாரிக்கும் தமிழ் நடிகை டெல்லி நபர்கள் உதவியால் என்று சொன்னதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வேறு யாருமல்ல சமீபத்தில் பாஜகவில் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நடிகை நமிதா நடிகை நமிதா இப்போது சமீபத்தில் டெல்லி பிரமுகர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் டெல்லி புறமுகிட்ட கோடிக்கணக்கான பணம் கருப்பில் இருக்கிறது அந்த புறமுகர்கள் நமீதாவை பயன்படுத்தி சினிமா தயாரித்து அதன் மூலம் கருப்பை வெள்ளையாக்க முயற்சித்து வருகிறார்கள் விரைவில் பல படங்களை சொந்தமாக தயாரிக்க இருக்கிறார் நமீதா பண உபயம் டெல்லி பிரமுகர்கள் வில்லிகளாக நடிக்க தயாராகும் கதாநாயகிகள் தொடர்ந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் கதாநாயகியாக நடித்த பிறகு அவர்களை பார்ப்பதற்கு ரசிகர்களுக்கு அலுப்பு தட்டும் புதிய முகங்களை கதாநாயகிகளாக பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் தான் இதுக்கு காரணம் இதன் காரணமாக ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி மேக்கப் போட்டு விட்டார்கள் நடிகையாகி விட்டார்கள் எந்த வேஷம் கிடச்சா என்ன எனவே கதாநாயகி வேடம் கிடைக்காததால் வில்லி வேடம் ஏற்பதற்கு பல நடிகைகள் தயாராகிவிட்டார்கள் காஜல் அகர்வால் ஸ்ரேயா இப்போது பிரியாமணி ஆகியோர் தொடர்ந்து இரண்டு படங்களில் வில்லிகளாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் கிடப்பில் கிடந்த படங்கள் ஓடிடியில் வெளியாகின்றன திரிஷா கதாநாயகி நடித்த படம் பரம பத விளையாட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே வெளியாக வேண்டிய படம் கொரோனா மற்றும் தேட்டர்கள் வரவேற்பு இல்லாததால் தேட்டர்களை வெளிவராமல் இருந்துச்சு இப்போது திரிஷா நடித்த பரம விளையாட்டு விரைவில் ஓடிடியில் வெளியாகிறது அதே மாதிரி நடிகர் விஷால் நடித்த படம் மத கஜ ராஜா அப்போது எம்ஜிஆர் என்று பெயர் வைத்திருந்தார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக பல்வேறு சிக்கல்கள் சோதனைகள் காரணமாக மத கஜ ராஜா வெளியாகாமல் இருந்தது இந்த படத்தை கதை திரைக்கதை வசனங்களில் இயக்கியிருக்கிறார் சுந்தர் சி இப்போது மதகஜராஜா விரைவில் ஓடிடியில் வெளியாக இருக்கிறது விஜய் நடித்த வேடத்தில் இந்தியில் சல்மான் கான் சமீபத்தில் விஜய் நடித்து வெளிவந்த படம் மாஸ்டர் கொரோனா ஊரடங்குக்கு பின்னால் தேட்டரலில் வெளியாகி ஒரு நல்ல வசூலை பெற்ற படம் மாஸ்டர் அதற்கு பின்னால் ஓடிடியிலும் வெளியானது இன்னும் சில தினங்களில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கிறது மாஸ்டர் ஆக முதல் தடவையாக தமிழ் சினிமா வரலாற்றில் மூன்று விதமான வருமானத்தை பெற்றிருக்கிறது மாஸ்டர் ஒன்று தியேட்டர் வருமானம் இன்னொன்று ஓடிடி வருமானம் இப்போ கூடுதலாக டிவி ஒளிபரப்பு வருமானம் மூணு வகை வருமானத்தை முதலில் பெற்ற தமிழ் படம் மாஸ்டர் இந்த மாஸ்டர் படம் இந்தியில் விரைவில் தயாராக இருக்கிறது மாஸ்டர் படத்தை பார்த்து விட்டார் இந்தி நடிகர் சல்மான் கான் விஜய் நடித்த வேடத்தில் சம்மதித்திருக்கு நடிக்க சம்மதித்திருக்கிறார் சல்மான் கான் விரைவில் இந்தி மாஸ்டர் படத்தில் சல்மான் கான் நடிக்க இருக்கிறார் இந்தியில் பல நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது இந்தி நடிகர் கான் நடிகர் மாதவன் ஆலியா பட் குமார் பாலிவுட் நடிகர் கோவிந்தா ஆகியோருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டு தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் பட தயாரிப்பாளர் சசிகாந்த் மற்றும் நிவேதா தாமஸ் ஆகியோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள்